I'm very, very lucky, you know. Deal? Deal. நாலு பேரும் நல்ல நண்பர்கள் மட்டும் இல்லங்க லைஃப் பார்ட்னர்ஸும் கூட இப்ப தம்பதிகளா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் விஜய் பிரியா இவங்க கூட இருக்கிற இன்னொரு ஜோடி சிவா அனு இவங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இந்த கேங்ல இன்னும் ரெண்டு பேர் மட்டும் மிஸ்ஸிங் டேய் போடுடா எவ்வளவு நேர போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பே இவன் தாங்க இந்த படத்துக்கே ஒரு டர்னிங் பாயிண்ட் பேர் மனோ யாருக்கு விடிஞ்சாலும் சரி இந்த நிலாவு கொண்டு விடியவே விடியாது டென்ஷன் ஆவாதானு அவ கண்டிப்பா வரேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா ஏதாவது வேலை வந்திருக்கும் டாக்டர் மேடம் இல்லையா ஆமா அவன் எப்பதான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நடந்துகிட்டான் இன்னைக்கும் ஏதாவது எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு வராம இருக்க போறா நீங்க வேணா பாருங்களேன் அச்சா நிலா வரணும்னதும் நீ ஏன்டா கோபப்படுற நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அவனுக்கு தான் நிலானா ஆகாதுன்னு தெரியும் தானே நிலா இப்ப ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சைல்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கா அது மட்டும் இல்லை மனோ அவ கல்யாணம் நின்று போனது உனக்கு தெரியும் தானே அதான் சொல்லி வச்ச மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வரலையோ இவங்க தாங்க நிலா ரொம்ப பொறுப்பு சுமந்திருக்கிற ஒரு நைஸ் கேரக்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ரொம்ப லேட் ஆச்சு ஒரு எமர்ஜென்சி கேஸ் I'm so sorry. Hey, it's for you. You look so gorgeous. Congrats. Thank you. Congrats, Vinay. Thank you. Hey, sorry. கல்யாணத்துக்கு வர முடியல. கோவம் இல்ல. கோவம் தான். ஆமா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்தை விட்டுட்டு உனக்கு வேலை தான் முக்கியம். கோச்சிக்காத, ப்ளீஸ். டாக்டர் மேடம் கிட்ட கோச்சிக்க முடியுமா? இப்போதான் உனக்கு வடிக்கிற வேலை தான். ஹாய் மனு. ஹாய் நிலா. ஓகே ஓகே. டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் டைம் ஆச்சு சீக்கிரம் ரெடி ஆகுங்க டின்னர் மீட் பண்ணுவோம் ஓகே கம் 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 மனு ஐம் சாரி மனு இட்ஸ் ஓகே நிலா நீ சொல்லும்போது நான் நம்பல அவன் கூட சண்டை போட்டேன் உன் மேலே கோவப்பட்டேன் ஒரு வருஷம் பேசாமல் கூட இருந்தேன் நானே பார்த்தேன் இல்ல என் கண்ணால பார்த்தேன் அவ ஸ்டீவர்டஸ் மட்டும் இல்ல எப்படி ஃப்ளைட்ல மாத்தி மாத்தி பறக்கிறாளோ அதே மாதிரி ஆளுங்களையும் சே வேற நிலா ஹே எல்லாத்தையும் மறந்துடும் மனோ பழச நினைச்சு மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத என்னடா காலையில போன பொண்டாட்டி இன்னும் ஆளை காணும் நீ கவலைப்படாம குளிச்சுக்கிட்டு இருக்க ஏண்டா என்னடா லேடிஸ் எல்லாம் ஷாப்பிங் போனா சீக்கிரம் வந்திருக்காங்க அப்படி சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா ஆச்சரியம் தாங்காம அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இடிஞ்சு விழுந்துரும் லேடி ஷாப்பிங் போறதுக்காகவே நம்ம தனியா சம்பாதிக்கணும் போல அதான்டா உண்மை இல்லாட்டினா நம்ம எல்லாம் யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட் ஆயிருமே Hi Nila. Hey, Manu. Can I join you? Yeah, sure. Anga paare. Namma friends ella paaka epdi sandoshama illa. Ama. Manu. Nee vandhadhila irundhu paathutu irukka. Un mugathila palaya sandoshama illa. உன்ன மாதிரி ஜோக் பண்ண மாட்டேன் சந்தோஷமா இருக்க மாட்டேன்
You really miss her, right? Manu, உனக்கு இஷ்டா இருந்தா உன் ப்ராப்ளத்தை என் கூட ஷேர் பண்ணு. உனக்கு தான் தெரியுமே நிலா, நான் அவளை காதலிக்கும் போது அவள் காலேஜில் படிச்சுக்கிட்டு நான் படிச்சுட்டு இருக்கும்போது அவளை மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை யாருமே பார்த்துருக்க முடியாது. படிப்பு முடிஞ்ச பிறகு ஃப்ளைட் ஸ்டீவர்ஸ்னு வேலை கிடச்சிச்சு, பத்தாவது இருக்குன்னு மாடலிங் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. நிறைய ஆண்களோட சவகாசம். அப்போ தான் நீ என்கிட்ட சொன்ன, சங்கீதா உனக்கு ஏற்ற வேலைன்னு. ரொம்ப தெரில நீலா, அவன் மேலே உள்ள காதல்னால உனக்கே நான் எதிரி ஆகிட்டேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளப்பிங் போனேன், அங்கே அவளை பார்த்தேன் வேற ஒருத்தர் கூட, ரொம்ப நெருக்கமாக இருந்தானே நான் போய் தடுத்தேன். என்ன தர்மா சொன்னா, ஹூ ஐயுன்னு கேட்டான். உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஹீஸ் எ மில்லியனே, ஒரு வேஸ்ட்னு சொல்லிட்டா நீலா, வெளியே போகணும் கூட சொன்னேன். அன்றைக்கி அவள் வாழ்க்கையிலேருந்து நான் வெளியாயிட்டேன். அங்கே பார்த்தியா, அந்த வினே எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான். ஒருவேளை நானும் அவங்க கூட ஸ்மார்ட்டாக இருந்திருந்தா என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாளோ. ம், ஹே, உன்னே நீ ஏன் தாழ்த்துக்கிறேன், உனக்கு என்ன குறைச்ச? அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். நீ பாரு, ஒரு நாள் கண்டிப்பாக வருத்தப்படுவா. நான் சாப விடலப்பா. மனோ, யூ ரியலி மிஸ் ஹர் ராய். அப்படின்னு சொல்ல முடியாது நீலா, ஆனால் சில நேரத்தில் தனியாக இருக்கும்போது அவன் ஞாபகம் வரும். கால் பண்ணுவேன், எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க. ஆனால் எங்கே பிக்கப் பண்ணுறான், இது வரைக்கும் அவன் எப்படி இருக்கான்னு தெரியாது. கவலைப்படாத மேடம், உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப, நாங்களும் அவன் கூட இருக்கோம்ல. ஆனால் ஒன்று மனோ, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஒரு வருஷம்ல மூஞ்சி தூக்கிட்டு இருக்காது, ஒரு நிமிஷம் கூட பேசாமல் இருக்காது. ஐ ரியலி மிஸ்ட் யூ மேடம். இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க நீலா. வாட்? ஒன்றும் இல்லைம்மா, அந்த நிலாவை சொன்னேன். ஆமாம், என்னை மட்டும் இவ்வளோ கேள்வி கேட்குறிய, உன் கல்யாணம் எப்படி நின்று போச்சுன்னு சொல்லவே இல்லை. என்ன கிட்ட? உன் கல்யாணம் எப்படி நின்று போச்சு? ஏய், நான் கூட ஒரு சோகமான கதையை தான் கேட்பேன்னு நினச்சேன், நீ பாட்டு சிரிக்கிற. இல்லை மனோ, அதை நினச்சா எனக்கு சிரிப்பு வருது. ஒன்றும் சரி, இல்லை கதையை சொல்லு. ஓகே ஓகே ஓகே, இஷ்டம் இல்லாமல் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அப்பா ஆசைப்பட்டாருன்னு சரின்னு சொன்னேன், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை அரவிந்த் சுவாமி மாதிரி இருப்பார். என்ன எனக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி என்னை ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க வந்தார். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சான், அதனால தான் என்னை அவசர அவசரமாக அவருக்கு பேசி முடிச்சாங்களாம். நான் தான் ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டார். அதுக்கு நீ என்ன பண்ண? என்ன, லவ்வரை கூட்டிகிட்டு வீட்டு ஓட சொல்லிட்டேன். அடி பாவி. அது மட்டும் இல்லை மனு, அவங்க கல்யாணத்துக்கு நான் தான் சாட்சி கையெழுத்தே போட்டேன், வீட்டில் யாருக்கும் தெரியாது. உங்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். என்ன காரியம் பண்ணியிருக்கேன் கெட்டது? ஓ ஓ, டாக்டர் மேடம், இந்த வேலைலாம் கூட செய்கிறீங்களா நீங்கள்? நீங்களாம் எப்படா வந்தீங்க? நீ எவ்வளோ அழகாக இருக்க நீலா, அப்போவே வந்துட்டோம். சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்கோம், ஏன் எல்லாரோட குணங்களையும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கோம். நீ வேற யாராவது காதலிச்சு மனசு கஷ்டப்படுறதுக்கும், இல்ல நீலா தான் வேற யாராவது கலாம் பண்ணி போறதுக்கு பதிலா நீங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்ன? அது எப்படி முடியும் வினய்? இன்னைக்கு வரைக்கும் மனோ என் மனசில் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கு. இங்கே பாரு நிலா, கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர், அதெல்லாம் இப்போ ஒரே நாளில் முடிஞ்சு போயிடுது. உலகத்தில் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது, வயசு கோளாறுல காதலிக்கிறது, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுறது, இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா?
உண்மையான காதல் இல்லாதனால புரிந்துணர்வு இல்லாதனால அதனால தான். அது மட்டும் இல்லை, குறிப்பாக ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அந்த லவ் கடைசி வரைக்கும் நிலைக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் அமையணும்னு தான் காதலிச்சு பார்க்க சொல்கிறேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம்னு சொல்கிறத விட்டுட்டு காதலிச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். எங்களை மாதிரி ஏய் உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக லவ் பண்ணிக்கலாம்டா. ப்ளீஸ் ஜஸ்ட் ஃபார் டூ மந்த்ஸ். அறுதே நாள் தான். ஓகே அறுதே நாள் தான், அதுதான் நாங்கள் உங்களுக்கு தர டைம். ஒருவேளை அந்த 60 நாளுக்குள்ள உங்கள் ரெண்டு பேத்துக்கு எந்த ஒரு ஃபீலிங் வரலனா நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். டீன் பதில சொல்லுங்கடா. யோசிச்சு பாரு. Good night guys. Bye. நீ பிடிச்சுக்க. டேய் என்னடா இது, கதை சப்புன்னு போயிடுச்சு. கடவுளே கடவுளே. மனு ரொம்ப சீக்ரெட்டா வர சொல்லிருக்க. யோசிச்சியா? யோசிச்சேன். நம்மள விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மள ஒண்ணா சேர்க்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆமணிலா, அதனால நானும் ஒரு முடிக்கு வந்திருக்கேன். ஆனா இதுக்கு நீ சம்மதிச்சாதான். உனக்கு பிள்ளைனா இட்ஸ் ஓகே, விட்டுறலாம். சரி சொல்லு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நண்பர்களாக இருந்த நாம நண்பர்களை போய் பழகி பார்க்கலாம். அப்படி ரெண்டு பேருக்கும் கொடுப்பினம் இருந்துச்சுன்னா சேர்ந்து வாழ்வோம். இல்லைன்னா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ அமைச்சிக்க, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிறேன். என்ன, நம்ம சின்ன வயசுலேருந்து பழகும். உன்னை பற்றி எனக்கும் என்னை பற்றி உனக்கும் புதுசாக தெரிஞ்சுக்க எதுவுமே இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி உன்னை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டா என்ன தப்புன்னு தோணுது. அதுக்காக ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த 60 நாள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. சரியா? ஆமா, நமக்குள்ள எந்த மனஸ்தாபமும் வரக்கூடாது. சரி, மண்டேல இருந்து 60 நாள் கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். 60 நாள் ஆக சரியா ராத்திரி 12 மணிக்கு உன் மனசுல என்ன இருக்கு என்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி தான் என் மனசுல என்ன இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். டீல் டீல். பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். கோச்ச கூடாது. நான் கோச்சிக்க மாட்டேன். ஏய் வாளுங்களா, நீங்களா எப்படி இருக்கீங்க? ஏய் அது இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் நிச்சயமா ஒண்ணு சேர்றீங்க. நிலா உனக்காக பிறந்தவன், நீ அவளுக்காக பிறந்தவன், யாராலையும் மாத்த முடியாது. அப்படிதானடா? அதேதான். நிலா ரொம்ப அழகா இருக்கு. ஏன் ரொம்ப சைலண்டா இருக்க? நீ சைலண்டா இருக்கிறதுனால. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டே இல்ல? நம்ம இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸா பழகியிருந்தாலும் இந்த 59 நாட்கள் ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. உனக்கு? எனக்கும் அப்படிதான் மனு. ஏன் ரொம்ப குறைவா பேசுற? இப்ப பார்த்தாலும் என்ன விட நீ தானே கூட பேசுவ. என்ன பேசுறதுன்னு தெரியல மனு. 60 நாளாக இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. எனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். என்ன சொன்ன? இல்லை, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். அப்புறம் நீ அழுகக்கூடாது.
இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. அப்போ நாம குடிக்கிறது ஏதாவது தண்ணி வாங்கிட்டு வரேன். இதுக்கும் தானா? இதுக்கு என்ன ஆச்சு உனக்கு? சரி வந்துடுறேன். லீலா டாக்டர், தலையில பலமான காயப்பட்டிருக்கு, நிறைய ரத்தம் வெளியாயிருக்கு. யூ ஆர் அ டாக்டர், யூ ஷுட் நோ வெல். எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்றோம். I think he can go in now. He needs you beside him. மனு
நீலா வந்திருக்கே மனு. உனக்கு ஒன்றும் இல்லை மனு. யூ பி ஆல் ரைட். நம்ம முடிவு சொல்றதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு மனு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ். எனக்கு நம்பிக்கை இருக்கு மனு. என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எப்போதும் ஒன்னிலாவா இருக்க ஆசைப்படுறேன் மனு. என் அப்பா மாதிரி நீ என்னை விட்டுட்டு போறாத மனு. ப்ளீஸ் மனு. எனக்கு எல்லாமே நீ எனக்கு வேணும் மனு. நான் அதை விட்டுட்டு போயிடாத மனு. I love you. I love you so much, மனு. எல்லாமே என்னால் இருக்க முடியாது மனு. மனு 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 நீலா, மூவ் மூவ், லெட் மீ ஹேண்டில். நீலா, இது உனக்கு சேர வேண்டியது அம்மா. ஹேப்பி அனிவர்சரிமா. உங்களுக்கும் தப்பா. என்னடா அந்த பையன் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான்னு பார்க்குறீங்களா? இந்த 30 வருஷத்தில் நீங்கள் எத்தனையோ கிஃப்ட்ஸ் வாங்கி தந்துருக்கீங்க. உங்களோட விலை மதிக்க முடியாத அன்புக்கு முன்னால் என்னால் என்ன கிஃப்ட் தான் வாங்கி கொடுக்க முடியும்? அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வேல்யூபிள் கிஃப்டை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன். உங்களுக்கு ஒரு மருமகளை கொண்டு வர போகிறேன். எஸ், வானத்தில் நிலவாய் பிரகாசிக்கிற அந்த நிலா.
நம்ப நிலா, இந்த கொஞ்ச நாளில் நான் நிலாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நிலா அம்மா இல்லாமல் வளர்ந்தவ, ஸோ இனி நிலாவுக்கு நீங்கள் தான் அம்மா. நீங்கள் ரெண்டு பேரும் அவளுக்கு நல்ல பேரண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். மா, இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்த 60 நாள் முடியுது. அவகிட்ட போய் ஐ லவ் யூ நிலான்னு சொல்ல போகிறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க போகிறேம்மா. அவ்வளோ நிச்சயமாக சரின்னு தான் சொல்லுவோம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ சீக்கிரமாக எங்கள் கல்யாண வேலையை பார்க்க தயாராகுங்க. வித் லவ், மனோ. மனோ மனோ. மதியால் வெல்லலாம் என்பார்கள், ஆனால் அந்த மதியையும் விதி வென்றுவிட்டால் என்ன செய்வது? மனதில் தோன்றும் எண்ணங்களை உடனேயே சொல்லிவிடுங்கள். காலத்தை நீங்கள் கடத்தினால் அந்த காலம் உங்களை கடந்து சென்றுவிடும்.